هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. مسجد الكل نلين بوض، اللهم افتح لي أبواب رحمتك ينرطرات نيي انجل وليه دعاء تهب نولي لي ننجل للذي அதே நேரம் மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்றும், அதே போன்று இங்கு பதியப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு மேலதிகமாக அவுது பில்லாஹி அலீம் வபியஜிஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் போன்ற பிரார்த்தனைகள் மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது கூறப்பட வேண்டும் என்று ஒரு சிலர் உபதேசங்களிலே கூறுவதையும், ஒரு சில ஹதீஸ் நூல்களை மேற்கோள் காட்டி அவற்றை ஒரு சில நூல்களிலே எழுதப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இதுபோன்ற பிரார்த்தனைகளின் நிலை என்ன? அவற்றை இங்கு நீங்கள் பதியாமல் விட்டது அவை பலவீனமோ என்ற சந்தேகத்தை எம்மிலே ஏற்படுத்துகின்றது. இது பற்றிய தெளிவு என்ன என்றொரு கேள்வி அடுத்து கேட்கப்பட்டுள்ளது. வகையை மாத்திரம் பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை வழிகாட்டல் ஆகும். ஹதீஸ்களிலே உண்மையான ஹதீஸ்கள் எவை என அறிந்து அவற்றை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாட்டிலே நாம் இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே குர்ஆன் சுன்னா ஒளியில் அன்றாட துவாக்கள் என நாம் தொகுத்த நூலிலே அல் குர்ஆனில் உள்ள பிரார்த்தனைகளை பதிவு செய்திருக்கின்றோம். ஹதீஸ்களை பொறுத்தவரையில் எந்த சந்தேகமும் இல்லாத மிகச் சரியான ஹதீஸ்களை மட்டுமே பதிவு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது அல்லாஹும் அஃதஹலி அபுவாப ரஹ்மதி என்று கூற வேண்டும் என்பது சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் ஆகும். எனவே அதனை இங்கு நாம் பதிவு செய்திருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக நீங்கள் கூறியது போன்று மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது நபி மீது சலவாத்து சொல்வது, அதேபோன்று இங்கு பதியப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கு மேலதிகமாக கூறப்படுகின்ற வார்த்தைகளை கூற வேண்டும் என கூறுவது, இவை போன்ற இந்த செய்திகள் இங்கே நாம் பதிவு செய்துள்ள துஆவை போன்று உறுதியான உண்மையான ஹதீஸ்கள் என்பது எமக்கு நிரூபணமாகவில்லை என்ற அடிப்படையிலே இங்கே அவற்றை நாம் சேர்க்கவில்லை. இந்த சந்தேகமும் இல்லாத சஹிஹான ஹதீஸ்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியோடு நாம் இருந்து அதன் அடிப்படையிலே சஹி முஸ்லிமில் உள்ள துவாவை இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக வரக்கூடிய அந்த விடயங்கள் அறிவிப்பாளர் வரிசைகள் இதுபோன்ற உறுதியானவைகளாக அவை கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்தில் ஹதீஸ்களை அறிஞர்கள் இதுபோன்ற மேலதிகமான பிரார்த்தனைகள் போன்ற விடயத்தில் ஏனைய அடிப்படை விடயங்களை சொல்லும் ஹதீஸ்களை போன்று இவற்றிலே அதிக அலசல் தேவையில்லை என்ற ஒரு கருத்து ஹதீஸ்களை அறிஞர்களிடம் சிலரிடம் காணப்படுகின்றது. எம்மை பொறுத்தவரையில் அது சரியானது அல்ல. ஒரு சில அறிஞர்கள் கூறுவது போன்று ஹதீஸ் என கூறினால் அது வஹியின் ஒரு பகுதியாகும். அவை அனைத்துமே உண்மையான உறுதியான ஹதீஸ்களை கொண்டே நிறுவப்பட வேண்டும் என்ற சரியான விடயத்தை ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனைத்தான் நாம் ஏற்கின்றோம். அதன் அடிப்படையிலும் ஹதீஸ் என்பது வஹி மூலம் பேசக்கூடிய நபியவர்களுடைய வார்த்தைகள் என்ற ரீதியிலும் உறுதியாக நபியவர்கள் கூறிய ஹதீஸ் தான் என்று நிரூபணமாகாதவற்றை இந்த நூலிலே சேர்ப்பதை நாம் தவிர்த்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மஸ்ஜிதிற்குள் நுழையும் போது என்ன கூற வேண்டும் என சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கின்ற இந்த அறிவிப்பிற்கு மேலதிகமாக
நபி மீது சலவாத்து சொல்வதோ ஏனைய வார்த்தைகளை சொல்வதோ. அவற்றை அதிஸ்களை அறிஞர்கள் இது நம்பகமானது ஏற்கலாம் என கூறியிருந்தாலும், இதுபோன்ற செய்திகளில் மிக பெரிதாக அலச வேண்டிய தேவை இல்லை என்ற அடிப்படையிலே அவற்றை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. எது எப்படியோ அவ்வாறான செய்திகளை எமது இந்த துவா தொகுப்பிலே நிச்சயமாக நாம் இணைக்கவில்லை. எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக அலசி அவை உண்மையான ஹதீஸாக இருந்தால் நிச்சயமாக இதிலே நாம் இணைப்போம். இப்போதைக்கு அவை இங்கே நாம் பதிவு செய்துள்ள சஹி முஸ்லிமில் உள்ள அறிவிப்பை போன்று அவை உறுதியானதாக கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே இதிலே நாம் இணைக்கவில்லை என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சிலர் பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளை காட்டி இது மேலதிகமான ஒரு விடயம் என்ற ரீதியிலே இதனை ஏற்கலாம் என்ற கருத்தை பதிவு செய்துள்ளார்கள் என்பதையும் இங்கே நாம் உங்களுக்கு கூறிவிடுகின்றோம்.